எல்லோருக்கும் வணக்கம். 2023 கடைசி நாள் வந்து 31st நைட்டு 12 மணிக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சூப்பராக கிராண்டாக வந்து இந்த வருஷம் எல்லோரும் கேக்கு வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது புது ஏரியா, எல்லாமே வந்து இந்த வருஷம் தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து வந்தவங்க எல்லாமே. அதனால் இந்த வருஷம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து யார் யார் என்னான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கணும், ஒரு டின்னர், இதெல்லாம் ஒரு டான்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்து டின்னர் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆர்டர் பண்ணோம். அது வந்து ஒரு 8:30 தொடங்கி 9:00 வந்து 9:30 எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரு 20-25 வீடு எல்லாருமே வந்து ஒன்றா எல்லா டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர் வந்து எல்லாரும் ஆடணும். அப்போ வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் வச்சுருப்பாங்க நமக்கு சேர்லாம் வச்சு, யார் ஃபஸ்ட்டு வராங்க ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. அது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரவுண்டு, அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு சேர் வச்சு ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. நல்லா அந்த சேரில் உட்காருது, ஓடுறது, செய்யறது, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக வந்து அந்த சேர் இது வந்து போட்டி வந்து கலந்துக்கிட்டோம் எல்லாரும். அதுக்கடுத்து வந்து எல்லா சேரில் எல்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு சேரில் இந்த பலூன் கையில் கொடுத்துட்டு யார் சுற்றி போட்டுகிட்டே வருவோம். யார்கிட்ட கடைசியாக வந்து அந்த பலூன் நிற்குதோ அப்போ வந்து ஒரு குழுக்கள் மாதிரி சீட்டெல்லாம் எழுதி போட்டு அதுலேருந்து எடுத்து அது என்ன பாட்டு பாடுறதா, இல்லை உங்களை பற்றி சொல்கிறதா, நடிக்கிற பற்றி, அந்த மாதிரி எது வருதோ அதில் எழுதி வச்சுது, அதை பற்றி நம்ம பேசணும். அது ஒரு கேம் வந்து நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் வந்து கேம்ப் வந்து நெருப்பு எல்லாம் பற்ற வச்சு எல்லாம் கட்டைங்களாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி இந்த மாதிரி 12 மணிக்கு நியூ இயருக்கு வந்து வீட்டில் கேக்கு வெட்டுவோம், கோயிலுக்கு போவோம், இதுதான் நான் வந்து பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து இதில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கேம்ப் வச்சுட்டு அவங்க பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸு, அவங்க ஒருத்தர் வந்து ஆடுற மாதிரியே நாங்கள் எல்லாருமே பார்த்து சுற்றி அந்த கேம்ப்பை சுற்றி டான்ஸ் ஆடின்னு நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக போச்சு அன்னைக்கு. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து லேடிஸுக்கெல்லாம் ஒரு டான்ஸு, அப்புறம் பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நல்லா சூப்பராக டான்ஸு பாட்டுங்கள்லாம் போட்டு நல்லா ஒரே அமக்கலம் தான், ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சீட்டு குளிக்கி ஒரு பாக்ஸில் போட்டு அது நம்ம எடுப்போம், ஒன்று எடுத்து அதில் என்ன வருதோ அவங்கள பற்றி சொல்லணும், அது அது கண்டுபிடிக்கணும். அது வந்து 3 நிமிஷம், 2 வாரத்தில், 3 வாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சாங்க எல்லாருமே, நல்லா சூப்பராக போச்சு அன்றைக்கி. நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே. இது மாதிரி ஒரு கூட்டமாக சேர்ந்து பண்ணி ரொம்ப நாளில் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை, நான் வந்து கலந்துக்கிறதில்லை, ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. கரெக்டாக எல்லாம் முடியறதுக்கும் 12:45-50 வந்து பட்டாசு வெடித்தோம். பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கரெக்டாக 12 மணி ஆகும்போது எல்லாம் நியூ இயர் அப்படின்னு கத்தி விஷ் பண்ணிவிட்டு கேக் வெட்டி எல்லாருக்கும் கேக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு எல்லோரும் ஒவ்வொரு அங்கே வந்தவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து இந்த 2024 வந்து எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே விஷ் பண்ணிக்கிட்டு ஹாஃப் நியூ இயர் ஹாஃப் நியூ இயர் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு சந்தோஷமாக விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி ஞாபகமாக இருக்கணும் இல்லையா அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு மட்டும் கிஃப்ட்டு பொம்மை, பென்சில், பென் அந்த மாதிரி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இருக்கணுன்றதுனால வீட்டுக்கு ஒரு செடி, செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து எல்லாம் இங்கே எத்தனை வீடு இருக்கோ எல்லாருக்கும் ஒவ்வொரு செடி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக வந்து இந்த வருஷம் வந்து நியூ இயர் வந்து ரொம்ப நல்லா கொண்டாடணும், ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இது வந்து முடிஞ்சது நான் பேசுனது, இப்போ வந்து சூப்பராக ஒரு பாலக்கீரை வச்சு ஒரு பகோடா செய்யலாம் வாங்க. பாலக் பகோடா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் வந்து 1 கப்பு தான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த கடலை மாவுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்கலை, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா இடிச்சுக்கிட்டேன், இந்த பச்சை மிளகாய் சேர்த்துறேன், நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாக வந்து நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள் கட்டி இல்லாமல் மாவு வந்து நான் கரைச்சிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் பொடியாக வேணால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கீரையோடு சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுடலாம்.
பாருங்கள், நான் சேர்த்துக்கிட்ட கீரைக்கும் இந்த மாவுக்கும் சரியாக போச்சு. இதுக்கு மேலே வந்து மாவு கீரை எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பகோடாக்கு. இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த கீரை மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் காஞ்ச எண்ணெய் சேர்த்துக்கும் போது. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் பகோடா போட்டுக்கலாம். சின்ன சின்னது இல்லை பெருசு பெருசு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பகோடா போட்டுக்கோங்க. நல்லா ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பாலக்கீரை பகோடா தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடல மாவு அரிசி மாவெல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வெறும் கீரை நல்லா தெரியணும், பச்சை கலரில் பகோடா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டு மாவு வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடல மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பகோடா வந்து நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் கொதிப்பு அடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சத்தான ஒரு அருமையான பாலக் பகோடா செஞ்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. எவ்வளோ பச்சையாக பாருங்கள், மாவு கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி செய்யும் போது பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் வந்து நாலு பேர் கெஸ்ட் வராங்க இல்லை ஏதாவது விசேஷ நாள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பகோடா செஞ்சு நீங்கள் இலையில வச்சு பரிமாறும் போது என்ன ஒரு மாதிரி பச்சை கலரில் சூப்பராக இருக்குது அது பகோடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.